பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் நடுநிலை இந்து வாக்காளர்களின் ஓட்டுகள் பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் திமுக தலைமையும் வாரிசும் என்னதான் சால்ஜப்பு செய்தாலும் அவ்வப்போது தமிழன் பிரசன்னம் போன்ற சில கருப்பு ஆடுகள் தலை தூக்கி காரியத்தை கெடுத்து விடுகின்றன ஆம் திமுக செய்தி தொடர்பாளர் பிரிவு இணை செயலரான இவன் ஓணம் வாழ்த்து கூறி டுவிட்டரில் வெளியிட்டிருந்த இந்து மக்களுக்கு எதிரான அவதூறு கார்ட்டூன் திமுகவின் பச்சொந்தி முகத்தை பட்ட வர்த்தனமாக காட்டிவிட்டது இவரது செயல் இந்து மதத்திற்கு எதிரான வன்ம தாக்குதலாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது மலைநாட்டை ஆண்ட மகாபலி மன்னனின் அகங்காரத்தை அடக்க வாமனராக அவதாரம் எடுத்த திருமால் மூன்று அடி நிலம் கேட்டு மகாபலியை பாதாளத்தில் அழுத்தி முக்தியும் கொடுத்தார் என்பது ஐதீகம் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் அந்த இறை நம்பிக்கையை அவமதிக்கும் விதமாக குள்ள பிராமணராக வடிவம் எடுத்து வந்த திருமாலை அவர் அணிந்திருக்கும் பூணூருடன் தூக்கி மகாபலி தொங்கு விடுவது போன்று கார்டூனில் கசடு கருத்தை திணித்து இந்து கடவுளையே துணிந்திருக்கிறான் இது இந்து விரோத செயல் அல்லவா இவனது கருத்தை ஆமோதிக்கிறதா திமுக தலைமை இல்லை என்றால் இவனை கட்சியில் இருந்து இன்னும் நீக்காதது ஏன் திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி நாங்கள் இந்து விரோதி இல்லை திமுகவில் இந்துக்கள் ஒரு கோடி பேர் இருக்கின்றனர் என்றாரே அது உண்மையா அல்லது தமிழன் பிரசன்னாவின் கருத்துக்கு பின்னால் நிற்கும் திமுகவின் நிலைப்பாடு உண்மையா திருமால் பத்து அவதாரம் எடுத்தார் ஐந்தாவது அவதாரம் தான் வாமன அவதாரம் மன்னன் மகாபலியின் அகங்காரத்தை அடக்க குள்ள அந்தணனாக அவதாரம் எடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் என்பது ஐதீகம் அந்த அவதாரத்துக்கான விழாவிற்குத்தான் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அவரது கட்சியைச் சேர்ந்த தமிழன் என்பவனோ வாமன அவதாரத்தில் வந்த குள்ள மகாபலி தூக்கி குப்பை கூடையில் போடுவது போல அட்டூழிய கார்டூனை வெளியிட்டுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் செயலும் அவரது கட்சியினரின் செயலும் எப்படி இருக்கிறது என்றால் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவது இருக்கிறது மக்கள் மத்தியில் திமுகவை இந்து எதிர்ப்பாளராக காட்டிக்கொள்வதா பிராமண எதிர்ப்பாளர்களாக காட்டிக் கொள்வதா அல்லது ஓட்டுக்களை பெற இந்து ஆதரவாளர்களாக பிரகடனப்படுத்திக் கொள்வதா என்ற குழப்பத்தில் அதன் தலைமை இருப்பதையே மேற்கண்ட சம்பவங்கள் காட்டுகின்றன இந்துக்களுக்கு மட்டுமே எதிரான துவேசத்தை திமுகவின் தமிழன் பிரசன்னா போன்றவர்கள் விஷமாக கக்க வேண்டிய அவசியம் என்ன மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் திமுக தலைமை முதலில் ஒன்றை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் திமுக இந்து விரோதியா இல்லையா திமுகவில் இருப்பவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் என அதன் அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி இன்னும் எத்தனை நாட்களுக்கு வளைந்து நெளிந்து பேசினாலும் இனி உண்மையான இந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் நீங்கள் யார் என மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் ஒன்றும் இந்து விரோதி அல்ல என்று அப்படியானால் தொடர்ந்து இந்து மதத்தை மட்டுமே விமர்சனம் செய்யும் தமிழன் பிரசன்னாவுக்கு கட்சி பதவி கொடுத்து அவன் தொடர்ந்து இது போன்ற செயலுக்கு ஊக்கப்படுத்தும் தங்களின் இந்த நிலைப்பாடு ஏன் விநாயகர் சதுர்த்தி நாளில் ஸ்டாலின் மகன் உதயநிதி சிறிய விநாயகர் சிலை ஒன்றை வைத்திருப்பதை போன்ற படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் கருப்பர் கூட்டத்தின் பின்புலத்தில் திமுக இருந்த உண்மையை மறைக்கவும் படிந்திருந்த கரையை கழுவவும் முயன்றார் ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை மறுநாள் நான் சாமி கும்பிடுவதில்லை என் மனைவியும் கும்பிட மாட்டார் தாய் மட்டும்தான் கும்பிடுவார் என எப்படியெல்லாம் மழுப்ப முடியுமோ அப்படியெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து மழுப்பினார் உதயநிதியின் மகள் விநாயகர் சதுர்த்தி குறித்து கேட்டாராம் அதற்காகவே விநாயகர் சிலையை அவர் எடுத்து காண்பித்தாராம் விநாயகர் கொடுக்க வேண்டும் அதையும் எடுத்து போட வேண்டும் மறுநாள் நான் சாமி எல்லாம் கும்பிடுவதில்லை ஒரிஜினல் திமுக காரன் என அறிக்கை விட வேண்டும் திமுக தலைவர்களின் இந்த இந்து விரோத போக்கின் முக்கிய நோக்கம் சிறுபான்மை மக்களை தாஜா செய்து வாக்குகளை பெற்று திமுக ஆட்சிக்கு வந்தால் நன்றாக சம்பதிக்கலாம் என்பது மட்டுமே துளியும் கிடையாது இவைகளை இழந்துதான் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட பொலிரோ போன்ற பெரிய கார்களில் வலம் வருகிறார்கள் வெள்ளை கட்சி கரை வேஷ்டி வெள்ளை சட்டை பாக்கெட்டில் கட்சி தலைவர் படம் மணிக்கட்டில் ஒரு பிரேஸ்லெட் இது இவர்களின் அடையாளம் எந்த தமிழக அரசு அலுவலகத்தில் நுழைந்தாலும் வணக்கம் போடும் அலுவலர்கள் கூனி குறுக வேண்டிய ஒரே இடம் இவர்களின் கட்சி உயர்மட்ட தலைவர்களிடம் மட்டுமே அதனால் கட்சி அலுவலகத்தில் பிழைப்பு நடக்க யார் காலையில் நக்க வேண்டியது இருந்தாலும் அதற்கு தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு வேண்டியது பணம் பணம் மதமாவது மானமாவது ரோசமாவது எங்கள் கட்சியில் இருப்பவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் என திமுக கூறுவது வேண்டுமானால் உண்மையாக இருக்கக்கூடும் ஆனால் அவர்கள் உண்மையான இந்துக்களா உண்மையான இந்துவாக இருந்தால் அவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் பத்து அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரத்தை அவமானப்படுத்துபவனை கண்டிக்க எவன் ஒருவனுக்காவது ரோசம் வராதா இதே போன்று ஒரு கார்ட்டூனை இஸ்லாமிய கிறிஸ்தவ மத நம்பிக்கைக்கு எதிராக இந்த தமிழன் பிரசன்னா வெளியிடுவானா அப்படியே வெளியிட்டாலும் அவன் உயிரோடு நடமாடத்தான் முடியுமா அதே திமுகவில் உள்ள எந்த இஸ்லாமியனோ எந்த கிறிஸ்தவனோ திமுகவில் இருக்கும் மானம் ரோசம் கட்ட இந்த இந்துக்களைப் போல தமிழன் பிரசன்னாவை இன்னும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்களா இந்துக்கள் சிந்திக்க வேண்டும் இதற்காகவே அரசே கூட இவனை குண்டர் சட்டத்தில் உள்ளே போடலாம் நன்றி